அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இன்றைய செய்தி அப்படிங்கிற தலைப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மனம் உங்களை ஏமாற்றும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சியும் வெற்றியடைய உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அந்த இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். மனம் உங்களை ஏமாற்றும். புகழ்பெற்ற ஆன்மீகவாதி ஓஷோவின் நூலை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதமான ஒரு வாசகம் அவர் சொன்ன வாசகம், மனம் உங்களை மிகவும் ஏமாற்றும், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. அந்த நூலில் அருமையாக இருந்தது. அது ஒரு கதையோடு விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். ரொம்பவும் பிரசித்தி பெற்ற, ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளர். அந்த பத்திரிகையாளர் திடீரென்று ஏற்பட்ட ஒரு நோயினால் இறந்து விடுகின்றார். இறந்த பிறகு அவருடைய ஆத்மா சொர்க்கத்தை நோக்கி செல்லுகின்றது. சொர்க்கத்தின் வாசற்படி நின்றிருந்த காவலாளி அந்த பத்திரிகையாளரை பார்த்து, இறந்த அந்த பத்திரிகையாளரை பார்த்து, ஐயா, ஏற்கனவே சொர்க்கத்தில் நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாரு, நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு சுவாரஸ்யமான எந்த சம்பவமும் நடக்காது. ஏன்னா இங்கே எல்லாரும் அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க, சுவாரஸ்யமான செய்திகள் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் நரகத்துக்கு போங்க. அங்கே தினம் தினம் சுவாரஸ்யமான விஷயங்கள், தினம் தினம் தீயவர்களுக்கு தரக்கூடிய தண்டனைகள், இதெல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கும் அப்படின்னு அந்த பத்திரிகையாளரை நரகத்துக்கு அனுப்புவதற்காக ஒரு யோசனையை அந்த சொர்க்கத்தின் முன்னால் இந்த காவலாளி சொல்கிறார். பத்திரிகையாளர் சற்று யோசிக்கின்றார். ஆனால் அவருக்கு வந்து நரகத்துக்கு போக விருப்பம் இல்லை, சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசை. அதனால் ஒரு யோசனையை அந்த காவலாளிகிட்ட சொல்கிறார், ஐயா, நீங்கள் என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே அனுமதியுங்கள். நீங்கள் சொன்ன கூட்டுப்பிறகு இங்கே நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்க, இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு சில யோசனைகள் அவர்களுக்கு சொல்லி அவர்களில் ஒரு சிலரை நான் வந்து நரகத்துக்கு அனுப்பிடுறேன், நான் இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார். அதாவது நரகத்துக்கு போகக்கூடாது, ஒரு சிலரை மட்டும் நரகத்துக்கு அனுப்பிட்டோம்னா நமக்கு இங்கே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் ஒரு யோசனை சொல்கிறார். அதற்கு காவலாளியும் சம்மதிக்கிறார். சரி, உங்களுக்கு 24 மணி நேரம் மட்டுமே நான் அவகாசம் தருகின்றேன் அப்படின்னு அந்த காவலாளி சொல்கிறாரு. இந்த பத்திரிகையாளரும் நான் சொர்க்கத்துக்குள்ளே போகிறாரு. சொர்க்கத்துள்ள போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர், நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்கள, அவங்கக்கிட்ட வந்து ஒரு யோசனை சொல்கிறாரு, ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு. ஒரு பொய்யான அறிவிப்பு தான் அதை அவர் சொல்கிறாரு. என்னென்னா, அன்பானவர்களே, நரகத்தில் ஒரு தினசரி நாளுகள் தொடங்க போகிறாங்க. நிறைய மேலதிகாரிகளை அதற்கு பணி நியமனம் செய்ய போகிறார்கள். அதனால் விருப்பமுள்ளவர்கள் நரகத்திற்கு செல்லலாம் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாரு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட செய்தியை பரப்பி ஒரு சில வினாடிகள் தாண்டி மீண்டும் சொர்க்கத்தின் வாயிலுக்கு வந்து அந்த காவலாளியிடம் கேட்கின்றார். ஐயா, யாரேனும் சென்றிருக்கார்களா நரகத்துக்கு, நான் போகலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுறார். வெளியே வரத்துக்கு, சொர்க்கத்தை வெளியிடத்துக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த காவலாளி சொல்கின்றார், ஐயா, இப்பொழுது சொர்க்கத்தில் எந்த பத்திரிகையாளரும் இல்லை, அனைவரும் அங்கே சென்று விட்டார்கள் நரகத்திற்கு, ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்கலாம், எந்த தடையும் இல்லைன்னு சொன்னோடனே இவர் மனம் குழம்ப ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாகவே நரகத்தில் ஒரு பத்திரிகை ஆரம்பிப்பாக போல இருக்கு, அதனால தான் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க அப்படின்னு இவர் சொன்ன ஒரு செய்தி, இவர் சொன்ன ஒரு பொருளி இவர் மனதையே ஏமாற்ற தொடங்கி விடுகிறது. அவராக அந்த காவலாளிகிட்ட கெஞ்சுறாரு, சுவாமி, நான் வந்து நரகத்துக்கே போயிடறேன், என்னை விட்டுருங்க, அங்கே எதுவும் விசேஷம் இருக்கும் போல இருக்கு, அங்கே எதுவும் விசேஷம் இல்லைன்னா இத்தனை பேர் அங்கே தேடி போக மாட்டாங்க, அதனால் நான் நரகத்துக்கே போகிறேன்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் அந்த காவலாளியிடம் கெஞ்சியதாக அந்த ஒரு சிறுகதை அந்த நூலில் போட்டிருந்தாங்க. அற்புதமான கதை இல்லை என் அன்பான சொந்தங்களே? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உண்மைதான் இது. நாம் மற்றவர்களை ஏமாற்ற செய்யக்கூடிய செயல்கள், நாம் மற்றவர்களை ஏமாற்றணும் அப்படின்னு செய்யக்கூடிய செயல்களாகட்டும் சொல்களாகட்டும் உங்கள் மனதையே ஏமாற்றுகின்றது. ஆழமான இந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறரை ஏமாற்ற உங்கள் மனதை பழக்கப்படுத்துறீங்க. பிறரை ஏமாற்ற அது வந்து நாளடியில் உங்கள் மனம் உங்களை ஏமாற்ற தொடங்கிவிடும். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கலாம். நான் இந்த கதையில் வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு எடுத்து சொன்னது வந்து
ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன், ஒரு உதாரணத்துக்காக ஒரு கதைக்காக அந்த நூலில் வந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் நல்லா அந்த தத்துவத்தை புரிஞ்சிக்கணும். மற்றவர்களை ஏமாற்ற நீங்கள் முற்படும் பொழுது, மற்றவர்களை ஏமாற்ற முற்படும் போது உங்கள் மனம் உங்களை ஏமாற்றும். எனவே அன்பு கூர்ந்து யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்றும் உங்களுக்கு வேணாம். முடிந்த அளவுக்கு நீதியோடும் நியாயத்தோடும் முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்த வேண்டும் என்று ஓஷோங்கிற அந்த அறிஞர் சொன்ன ஒரு அற்புதமான தத்துவத்தை இன்னைக்கு ஆனந்தவை ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று தினம் தினம் இன்றைய செய்திங்கிற தலைப்பில் ஒரு அருமையான தத்துவம் நீதி கதையும் உங்களுக்கு வரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.